Hi friends, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சாய்க்ரஸ் ஃபுட் சேனல்ல வீடியோ பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா டேஸ்டான இனிப்பு சீடை எப்படி செய்யறதா நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போங்க டேஸ்டான இனிப்பு சீடை எப்படி செய்யறதா இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கேன். இது பாத்தீங்கன்னா 1/2 கிலோ. நான் 1/2 கிலோ பச்சரிசி வாங்கினேன். கரெக்டா இருக்கு இந்த டம்ளர்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் எவ்வளோ சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு இந்த டம்ளர் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு நம்ம 3/4 டம்ளர் தான் வெள்ளம் சேர்த்துக்கணும். இல்லைனா ரொம்ப இனிப்பாக இருக்குது தெகட்டு சாப்பிட்றதுக்கு. 3/4 டம்ளர் கரெக்டாக இருக்கும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கணும். திரும்ப ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 3/4 டைம் நல்லா கழுவி 1 மணி நேரம் இப்போ ஊற வச்சிடலாம். இப்போ பச்சரிசியை கழுவி எடுத்தாச்சு. இப்போ அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போங்க பச்சரிசி 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது. அதை நல்லா வடிச்சிக்கலாம் தண்ணியை. தண்ணி சுத்தமாக இல்லாமல் இப்போ வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக பருபருன்னு இருக்க அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம கையில் இப்படி தேய்க்கும்போது கொஞ்சம் நல நலன் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இனிப்பு சீடைக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. இப்போ இதில் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜலிக்கணுன்றது இல்லைங்க. நம்ம அரைக்கும் போதே அது மாதிரி கரெக்டாக நான் சொன்ன மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சா போதும். இப்போ நம்ம அதுக்கு பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போங்க நான் 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன். இது கரெக்டான அளவு. நான் எடுத்த அரிசி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ. அது இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால நான் அதில் 3/4 கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதில் 3/4 கப்பு வெள்ளம் அளந்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். பாத்திரம் வச்சாச்சு. இதில் அந்த 3/4 கப்பு வெள்ளத்தை சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்துடலாம். நம்ம எச்சா தண்ணி எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பாகு அதிகமாயிரும். இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சி விட்றலாம். பார்த்தீங்கன்னா வெள்ளம் கரைஞ்சிட்ருக்கு. இது பாகு பதம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இது வெள்ளம்லாம் கரைஞ்சி நம்ம கொஞ்சம் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து இதை அப்படியே விட்டோம்னு வைங்களேன். வெள்ளம் கரையாமல் இருக்கணும் அந்த பாகு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம். ரொம்ப கெட்டியாக விட்டக்கூடாது. நான் காட்டுறேன். வெள்ளம் நல்லா கரைஞ்சி பாகு பதம் வந்துடுச்சுங்க. இப்போ இது கரண்டியில் கொஞ்சம் எடுத்து நான் தண்ணியில் விட்டு காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள் கரைஞ்சி போகாமல் அப்படி இருக்கணும். நம்ம ஒன்று சேர்த்துனா அப்படி ஒன்று சேரணும். பாருங்கள் இந்த மாதிரி. இது இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுக்கோ. அந்த அரிசி மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம். நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை கரைச்சி வச்சுக்கோ. அந்த வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியோட பின் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு தான் கலக்கணும். இந்த முன்னாடி கலந்தால் மாவு ஃபுல்லாக உள்ளே போயிருக்கும். நம்ம கலக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். விட்டாச்சு. மீதை வச்சுருக்க வெள்ளக்கரைசலை இப்போ சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்தீங்கன்னா கூடுதல் எடுத்தால் கரெக்டான அளவு. நான் சொன்ன மாதிரி பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் கலந்து விட்டுடலாம். இப்போங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இட்லி மாவு பார்த்தோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பாருங்கள் ஊற்றினா இப்படி விழுகணும். இந்த மாதிரி இருக்கணும். இதை கரெக்டான பக்குவம். ஆனால் கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கிண்டும் போது நல்லா கிண்டிக்கணும். நல்லா பாருங்கள் நம்ம கிண்டும் போது நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பப்புள்ஸ் பப்புள்ஸாக வரணும். இப்போ ஏதோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம்.
ஒரு கால் டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. பாருங்களா, ஆனால் இந்த பக்குவத்துக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இனிப்பு சீடை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் கலந்துடலாம். எள்ளு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போவே நம்ம உருண்டை பிடிச்சி சுடுறதுனால சுடலாம். ஆனால் நம்ம முத நாள் சுடுறத விட இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சு நம்ம நாளைக்கு சுட்டோம்னா அது இனிப்பு சைடை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அந்த இனிப்போட நல்லா ஊறி இருக்கும். நல்லா ரொம்ப அதுக்கப்புறம் சுட்டோம்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சு நாளைக்கு தான் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு மேலே நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் காயாமல் இருக்கும். இது ஃபுல்லாக இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தட்டு போட்டு மூடக்கூடாது. ஒயிட் கலர் துணி போட்டு தான் மூடி வச்சுக்கணும். வேர்த்து உள்ள தண்ணி விழுகக்கூடாது. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப இலகி போயிடும். இப்போ இது அப்படியே நம்ம எறும்பு போக விடாமல் நல்லா பார்த்து வச்சுக்கணும். நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சு நம்ம நாளை தான் சொல்ல போகிறோம். இன்னும் நாளைக்கு பார்க்கலாம். இப்போங்க நம்ம இனிப்பு செடிக்கு ரெடி பண்ணி வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஊறி இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நேற்று நம்ம நெய் தடவி வச்சுருந்தோம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இனிப்பு செடி பார்த்திங்கன்னா முத நாளே ரெடி பண்ணி வச்சு மறுநாள் சுட்டால் தான் இனிப்பு செடியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம நல்லா கை வச்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் பார்த்து இந்த மாதிரி இருக்கணும். எடுக்கும்போதே நம்ம கையில் ஒட்டக்கூடாதுங்க. பாருங்கள் இப்படி இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் எடுத்து இந்த மாதிரி இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொரிக்கிற தேவையான அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணி வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இப்போங்க பொரிக்கிற தேவையான அளவு ஆயில் விட்டு ஆயில் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டியிருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா ரொம்ப தீ வச்சுக்கக்கூடாது, மிதமான தீ வச்சுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாம் உருட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் உருட்டி போட்டாச்சு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டது மட்டும் இந்த கலர் மாறி இருக்கு. இப்போ போட்டதெல்லாம் இன்னும் கலர் மாறல. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டாச்சு, வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் இப்போ வேகட்டும். இப்போங்க சீடை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ டேஸ்டான சீடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எடுத்து ஒரு கப்புக்கு மாற்றிடலாம். இப்போங்க டேஸ்டான சீடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சீடை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் சாய்க்கிள்ஸ் ஃபுட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பால் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.